கரணுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி தெரியும் சொல்லுங்க, அவர் உங்களுக்கு பர்சனலா தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க தப்பானவங்களா ஆயிடுவாங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க தப்பானவங்களா தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறத நீங்க முதல்ல நிறுத்துங்க. அந்த அவார்ட் வினிங் ஜர்னலிஸ்டோட பேச்ச நீங்க கேக்கல? அவர் கரண் ரொம்ப நல்லவர், நல்ல கிரிக்கெட்டர்னு சொன்னார்ல, ஆனா அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க, மத்தவங்க சொல்றதான் கேப்பீங்க. ஏன்னா அவங்க சொல்றதான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, காசிப் பண்றாங்க, காசிப்ஸ் எல்லாம் கேக்குறதுக்கு தானே உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஆனா கரண் வந்து ரொம்பவே இன்னசென்ட், அது உங்களுக்கு புரியுதா அக்கா? ஸ்ருதி, கரண் ரொம்பவே இன்னசென்ட் ஸ்ருதி, அவன் எந்த தப்புமே பண்ணல, அவன் ஒரு நிரபராதி. ஐ நோ, ஐ நோ கா, ஐ நோ. மேடம், டாக்ஸி வந்துருச்சு. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நாங்க உங்களுக்கு நியாயம் வாங்கி தரோம். எனக்கு பொய் சொல்றவங்கள சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். நான் சொல்றத நம்புங்க மேடம். சட்டத்தை யார் விளையாட்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஏன்னா சட்டம் தன்னோட பவரை காட்டுச்சுன்னா அதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஒருத்தர் மத்தவங்களை என்னதான் முட்டாளாக்குனாலும் சரி, அவங்கள பத்தின உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துதான் தீரும். இது என்னோட கேஸ், எனக்கு ரெக்கார்டு இருக்கு. யார் சட்டத்தோட விளையாடணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். ஓகே, போங்க, நிம்மதியா வீட்டுக்கு போங்க, நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம். சரி. இவரு என்ன தப்பான முறையில தொட்டாரு, நான் திரும்ப திரும்ப அவரை தொடாதீங்கன்னு சொன்னேன், ஆனா அவரு கேட்கவே இல்ல. போய், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, இந்த பொண்ணு போய் சொல்லிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர், இவளை நம்பாதீங்க. நான் சொன்னது போய் கிடையாது, அங்க மீடியா ஆளுங்களும் இருந்தாங்க, போட்டோஸும் எடுத்தாங்க, அவங்களே கேளுங்க. ஓ காட், இந்நேரம் என் வீட்டு ஆளுங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல, அவங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். அம்மா, அப்பா, ரிஷப், பாட்டி, ஆண்டி என்ன நிலைமையில இருக்காங்க? இந்த நேரத்தில் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய டென்ஷன் தேவையா? எல்லாருமே பெரிய அதிர்ச்சியில் இருப்பாங்களே. ஓ காட், ச்சே, நான் அந்த மோனிஷா கிட்ட பேசியிருக்கவே கூடாது. நான் அவளை போன் தான் சொன்னேன், அவள் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்துகிட்டே இருந்தா, என்னை விட்டு போகவே இல்லை. நார்மலாக நான் எந்த ஃபேனையும் வருத்தப்பட வைக்க மாட்டேன், அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கணும். அந்த ட்ரிங்க் அவள் ஃபோர்ஸ் பண்ணி என்னை குடிக்க வச்சா, நான் குடிச்சிருக்க மாட்டேன். ஆனால் பிரீதா பிருத்வி கூட டான்ஸ் ஆடுறத பார்த்த உடனே என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த ட்ரிங்கை வாங்கி குடிச்சிட்டேன். அந்த பிருத்வி பார்ட்டிக்கு எதுக்கு வந்தான்? அவன் மட்டும் இல்லைன்னா பிரீதா என் கூட இருந்திருப்பா, இது எதுவுமே நடந்திருக்காது. பிரீதா, பிரீதாவுக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்ல. ஆனால் அவள் ஏன் இன்னும் என்னை பார்க்க வரல? பாத்தியா ஸ்ருதி, எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு பாரு. கரண் ஒரு நிரபராதி, எனக்கு நல்லாவே தெரியும். கரண் மேல வீணா பழி போட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? சும்மா தேவலாம பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா எல்லாரோட வாயை அடைக்க முடியாது. நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணிட்டேன். அக்கா, நீங்க இவங்களுக்கு ரொம்ப சரியா பதில் அடி கொடுத்தீங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மை, இவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க பொய்யான விஷயத்துக்கு மசாலா கொடுத்து நல்லா இன்ட்ரெஸ்டா பேசுவாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்காக்கா? நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஒரு நிமிஷம்க்கா, நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஸ்ருதி. என்ன பண்றது? அம்மாக்கு போன் பண்றேன். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மாக்குள்ள நிறையவே கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அம்மா கண்டிப்பா எங்களுக்கு உதவி செய்வாங்க. கரணும் வெளியே வந்துருவான், அம்மாக்கு கால் பண்ணலாம். என்ன இது? டிவி ஆன் ஆஃப் பண்ணுது. வெயிட்டர், என்னன்னு பாருங்க. இதுக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இங்க இருக்கவங்க யாரும் இந்த நியூஸ பார்க்கவும் மாட்டாங்க, கரண் சார்க்கு எதிராக பேசவும் மாட்டாங்க. பாத்தீங்களா, கட் ஆயிடுச்சு. இவங்க இனிமே பேசவும் மாட்டாங்க. சரி, இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல போய் கரண் சார் பார்க்கலாம். வாங்க. ஒரு நிமிஷம், முதல்ல போன கூட. யாருக்கு போன் பண்ண போறீங்க? நான் அம்மாக்கு போன் பண்றேன். எதுக்காக அம்மாக்கு போன் பண்ண போறீங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல? எனக்கு தெரியும் ஸ்ருதி, நான் இத சொன்னா அம்மா டென்ஷன் ஆவாங்க. ஆனா அம்மா ரொம்ப தைரியமானவங்க, இந்த மாதிரி நேரத்துல எனக்கு அவங்களோட உதவி கண்டிப்பா தேவை. சோ நான் உங்களுக்கு கால் பண்றேன். அட, ஒரு நிமிஷம்க்கா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க இத ஆல்ரெடி நியூஸ்ல பாத்துட்டாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணனும் நினைச்சிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்கக்கா. ஆனா அம்மா எதுக்கு நமக்கு உதவி செய்யாம இருக்காங்க ஸ்ருதி? ஏன்னா கரண் சார் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு அவங்களுக்கு தோணுதுக்கா.
அவங்க பணக்காரங்கல்ல, அவங்களுக்கு நம்ம உதவி தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. எப்பவும் பணத்தால எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. பல நேரத்துல நம்ம சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தைரியம் தான் தேவை. அது அம்மா கிட்ட இருக்கு. ஸ்ருதி, இப்ப அம்மா மட்டும் வந்தாங்கன்னா அம்மாவுக்கு தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியும்க்கா. ஒரு மகளா நம்பிக்கையோட சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். அக்கா, நம்ம கரண் சார காப்பாத்தா என்ன வேணாலும் பண்ணுவோம். ஏன்னா வீலோ கரண் சார், நமக்கு கரண் சாரோட ஃபேமிலியே பிடிக்கும். அக்கா, உண்மையானவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம ப்ராமிஸ ஒரு வாக்க மீறது தப்பு கிடையாதேக்கா. வாங்க போலாம். நீ அவங்க வீட்டுக்கு போறது இதான் கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசல நீ கால வைக்க கூடாது. என்னாச்சு, நீங்க ஏன் வரமாட்டீங்க? சுத்தி, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, என்னோட மனசு இப்பவே நீ உடனே கரண் கிட்ட போன்னு சொல்லுது. இப்படிலாம் நடந்ததால அவனோட தைரியமே உடஞ்சு போயிருக்கோம்ல. நான் அவனோட தைரியத்தை அதிகமாக்கி ஆகணும். ஏன்னா நான் அவனோட ஃப்ரெண்ட் இல்ல. ஆனா அதே நேரத்துல நான் அம்மா கிட்டயும் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் எப்பவும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க கூட கனெக்ஷன் வச்சுக்க மாட்டேன்னு. இங்க பாரு, பாதி ப்ராமிஸ் நான் எனக்கே தெரியாம உடைச்சிட்டேன் சுத்தி. ஏன்னா நான் கரண பார்ட்டியில பாத்தேன். ஆனா இதெல்லாம் நான் பிளான் பண்ணவே இல்ல. கரண பாக்க போற விஷயம் எனக்கே தெரியாது, இது சடனா நடந்துச்சு. ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்னு எனக்கு புரியுதுல்ல. சோ நான் எல்லாமே தெரிஞ்சும் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவேன்? எனக்கு நல்லா தெரியும், நான் இத ஸ்டெப்பா எடுத்தேன்னா அம்மா உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் அவங்களுக்கு கொடுத்த வாக்க மீறிட்டேன்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா. ஆனா கரணுக்கும் என்னோட உதவி தேவை. சோ நான் இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ருதி. அக்கா, உங்க மனசு என்ன சொல்லுது? என்னோட மனசு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம இப்பவே கரண் கிட்ட போன்னு சொல்லுது. கரணோட நிலைமை வேற எப்படி இருக்கும்னே தெரியல. எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும்னே தோணுது. ஏன்னா அவர் ரொம்ப இன்னசென்ட். எக்ஸாக்ட்லி, அவர் இன்னசென்ட் தான். இப்ப அவருக்கு நம்ம உதவி தேவை. ஆமா அக்கா, நீங்க சொன்னீங்கல்ல அவரு கூட ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன்னு. உங்களுக்கு அவன் மேல சந்தேகம் இருக்குல்ல, அப்பதான் கரண் சார மாட்டி விட்டுருப்பான்னு உங்களுக்கு தோணுதுல? 100% நான் அவளை பார்த்த. அவ கரணை வந்து இழுத்து அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போனான். அக்கா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். We need to do something right now. நீங்க அம்மா பத்தி கவலைப்படாதீங்க. I'm sure கரண் சார நினைச்சி அம்மாவும் கஷ்டத்துல இருப்பாங்க. ஒருவேளை அம்மா நம்ம மேல கோவப்பட்டாலும் நம்ம அம்மா கால புடிச்சு மன்னிப்பு கேட்டுடலாம்க்கா. இப்ப கரண் சாருக்கு நம்மளோட உதவி தேவைக்கா. இங்க பாருங்கக்கா, இன்னைக்கு போய் நீங்க கரண் சார பாக்கலனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடும். அவர் உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு, அவரோட நம்பிக்கை உடைஞ்சிரும்க்கா. நீங்க அந்த பார்ட்டியில இருந்தீங்க. கரண் சருக்கு உதவி செய்யற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கரண் சருக்கு உதவி பண்ணலனா அவர் பண்ணாத தப்புக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சிடும்க்கா. அவர் பொய்யான வலையில ஒரேடியா மாட்டிப்பாருக்கா. இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும். வாக்கு ரொம்ப முக்கியமா இல்ல உங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கையா? கரண் ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணுவால. இந்த மாதிரி பழி விழுந்ததால அவன் ரொம்பவே உடஞ்சு போயிருப்பான். கரணுக்கு என்னோட உதவி தேவை. கரண்ணா, இப்பவே உங்ககிட்ட வரேன். வாசுதி, மனுஷன் மெசேஜ் பண்ணிருக்கா, இந்த கான்ஸ்டபிள் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. நான் என் வீட்டுக்குல உன்னோட வீட்டுக்கு போறேன். நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே வந்துருங்க. வரும்போது ஷாம்பின் வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. ஏன்னா பார்ட்டி பண்ணும். ஸ்மார்ட் கேர்ள், ஓ காட், என்னால நம்ப முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்மளால கரண கூட்டிட்டு வர முடியல. இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம பெரிய ஃபேமிலி, சொசைட்டில நமக்கு நல்ல மரியாதை இருக்கு. இந்த மாதிரி தோல்வியை ஏத்துக்கிட்ட எப்படினா? போலீஸ்காரங்களுக்கு என்ன, பயமுறுத்துறதுதான் அவங்களுக்கு வேலையே. நம்ம பயந்தா பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்லுவானா, பிளீஸ் டோன்ட் ஃபீல் பேட். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அமைதியா இருந்ததுக்கு பதிலா நீங்க கரண பாக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கலாம்னா. அந்த இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா நீங்க சொல்லிருந்தா மறுத்திருக்க மாட்டாரு. எனக்கு கரண பாக்கணும் போல இருக்கு. கரீனா பிளீஸ், இப்பதான் கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு புரிய வச்சேன். எனக்கு புரியுது, உங்களுக்கு வயசாயிடுச்சு, குழந்தைங்க மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ அப்படி இல்ல, எல்லா விஷயத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. ஒரு விஷயம் இப்ப பாசிபிள் இல்லனா இல்லதான். ஏன், எதுக்கு பாசிபிள் இல்ல? காரணமே இல்லாம நம்ம பையனை உள்ள வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்மள தடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல. எப்படி அவன் நம்மள தடுப்பான்? காரணத்தை சொல்லவா?
நீ தான் காரணம், உன்னோட கோபம் தான். மறந்துட்டியா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண? ஏதோ நல்ல வேலை ராக்கி ரிக்வெஸ்ட் பண்ணதால ரிஷப் அவன் விட்டுட்டான். நீ என்னடா எதையுமே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? அவன் ஒரு ஸ்டூபிட் இர்ரெஸ்பான்சிபிள் இன்ஸ்பெக்டர். அவனோட டியூட்டியே அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி யாரையாவது இப்படி அரெஸ்ட் பண்ணலாமா? அப்படியா? ஆக்சுவலா அவனுக்கு தெரியாது இல்ல காரணம் ரிஷப்பும் உன்னோட அண்ணன் பசங்கன்றது. தெரிஞ்சிருந்தா விட்டுருப்பான்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? எந்த கேஸையும் எவிடன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் பொய்யாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க பண்ண வேலை அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். இப்ப நம்மளோட வேலை அந்த எவிடன்ஸ பொய்யாக்கி கரண வெளில கூட்டிட்டு வர வேண்டியதுதான். அண்ணா அண்ணா ப்ளீஸ் அமைதியா இரு. உன் கூட சண்டை போறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல கரீனா. ப்ளீஸ் கரண எப்படி வெளில கொண்டு வரது நாம யோசிக்கலாம். கரண் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனை ஜெயில போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கரண் எப்பவுமே ஜெயில இருக்கணும் நான் மட்டும் ஆசைப்படுறேனா? நீங்க ஏன் ப்ளீஸ் 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 இப்ப நீ ரொம்ப கோவத்துல இருக்க. வீணா என்ன டென்ஷன் பண்ணாம கிளம்பு, உள்ள போய் ரெஸ்ட் எடு. உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். அப்பா இங்க பாருங்க, அந்த ஐசிபி பார்ட்டியோட இன்விடேஷன்லாம் எங்க இருக்கு? ஏன் என்னாச்சு? இல்ல அது வந்து நம்ம லாயர் கேட்டாரு. அந்த பார்ட்டிக்குள்ள பிளேயர்ஸ் அப்புறம் ஐசிபி கனெக்டட் ஆளுங்க மட்டும் தான் இருந்தாங்களான்னு கேக்குறாரு. ஏன்னா வெளி ஆளுங்க யாராவது இருந்தா நம்ம போய் உடனே செக் பண்ணலாம்ல. யாராவது தெரியாத ஆளுங்க உள்ள வந்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அதுக்கு தான் விசாரிச்சு பாக்கணும். யூ ஆர் ரைட். வா நம்ம போலாம். அண்ணா வாங்க. அண்ணா கரண் கர்ணன் அங்க இன்னும் லாக் அப்ல தான் இருக்காரா? சீக்கிரம் வந்துருவான். வாங்க வாங்க. வீட்ல யாரும் இல்லையா? வீட்ல யாரும் இல்லன்றதுனாலதான் நான் தனிமைய போக்க வெளியில போனேன். ஆனா அந்த பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேடம் ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. கிட்ட நேரம் உங்களை விட்டு போயிடுச்சு. நீங்க இதுக்கு அப்புறம் தைரியமா இருக்கணும். அந்த கரனுக்கு நீங்க தண்டனை கொடுப்பீங்கல்ல? யா மேடம், கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? டீ காஃபி ஏதாவது? இல்ல மேடம், நான் கிளம்புறேன். டாக்ஸி எனக்காக வெளியே வெயிட் பண்ணுது. நானும் வீட்டுக்கு போகணும்ல. சரி. இப்படியும் அந்த கரண்ட் கையில இருக்க விக்கெட்டும் போச்சு, அந்த கிரிக்கெட்டும் போச்சு, விளையாட்டு முடிஞ்சது. இந்த பிருத்வியும் ஷர்லினும் எங்க போனாங்க? பேபி, ஒன் செகண்ட். ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண. ஏ சூஸ் பண்ணு சொல்றேன். எஸ், தூக்கு. அந்த கிரிக்கெட் பிளேயருக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது. தூக்கு தண்டனையா? ஒருவேளை அந்த கில்லி தண்டா பிளேயர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டுட்டான்னா கொஞ்சம் யோசி. அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, கரியர் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும். அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலா செத்துலாம் நினைப்பான். அந்த நாள் எப்ப வரும்னு தெரியல. ஆனா எப்ப வந்தாலும் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். இது வரைக்கும் செலிப்ரேட்டிங் பண்ணாத அளவுக்கு பண்ணலாம். செலிப்ரேட்டா? சாம்பெயின்லயே நாம குளிக்கலாம். வா. மோனிஷா, I'm so proud of you. Even I am very proud of you, Monisha. Monisha, fantastic on a job முடிச்சிருக்க. சூப்பரா முடிச்சிருக்க. இப்ப நாம சூப்பரா ஜெயிச்சதுனால இந்த விஷயத்த கொண்டாடியே ஆகணும். பார்ட்டி பண்ணோம்ல அண்ணா. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. நான் என்ன இவ்வளவு அலட்சியமா இருக்கேன்? என் போனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அண்ணா கொஞ்சம் திரும்ப அங்க போறீங்களா? நான் என் போனை மிஸ் பண்ணிட்டேன் அங்கேயே. This one's for you. Thank you. Yes. Oh, thank you. Cheers. 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 Thank you.
மியூசிக்கா? யாரோ வந்திருக்காங்க. அந்த கதவை நீங்க வா. நான் தான் இருக்கிறேன். ஏன் கேளு. ஏன்? இது என்னோட வீடு. லார்ட் கிங் பிருத்வி தி கிரேட் இந்த டோரை திறக்க போறான். போ போ போ. இந்தாங்க உங்க போன். உள்ள ஷோஃபால இருந்துச்சு. இந்த மியூசிக்? இந்த மியூசிக்கா? அது என்னன்னா, நான் டென்ஷனா இருக்கும் போது நான் சாகுணம் போல இருக்குமா, அதனால நான் மியூசிக் கேட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். சரி ஓகே, நீங்க மியூசிக்க கேளுங்க, ஆனா சாகிறத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. சரி. வெல் டன் மோனிஷா, இதுதான் ரைட் டைமிங்னு சொல்லுவாங்க. நீ சரியான நேரத்துல வந்துட்ட இல்லனா இன்னைக்கு. சரி, நான் உன்ன சொல்லட்டுமா? நம்பர் 1 நான் தான், ஆனா நம்பர் 2 ஓட ஸ்பாட்டை நான் உனக்கு தரேன். ஏன்னா எனக்கு அப்புறம் ரொம்ப வில்லத்தனமாவும் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருக்கிறது நீ தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ இப்படி யோசிக்கிறது தப்புன்னு நினைப்ப. What do you mean? I mean, என்ன பொறுத்த வரைக்கும் நான் உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டா வில்லத்தனமா இருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு காரியம் பண்ணல, அந்த காரியம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே என்னை விட குறைச்சலதான் தெரியறாங்க. பாவம் அந்த கரண். நான் எவ்வளவு சீக்கிரம் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த விட்னஸும் இல்ல. அவன் பாவம் உள்ள போய் நல்லா மாட்டிக்கிட்டானா? ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்டான். குறைஞ்சது 10 வருஷமாவது அந்த கில்லி தண்டா பிளேயர் ஜெயிலுக்குள்ள இருப்பான். அவன் கஷ்டப்படுவான். சரி, கொண்டாடலாமா? Cheers. Cheers. That's so sweet of you, Sanjana. இப்படிப்பட்ட டைம்ல நீ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க. Thank you so much for everything. என்னால இத நம்பவே முடியல. அந்த பொண்ணு நம்ம கரண் மேல எப்படி இவ்வளவு கேவலமான பழிய போடுவா? இப்படி ஒரு விஷயத்தை பண்ண அவளுக்கு எப்படி தைரியம் வந்தது? How dare she? இந்த விஷயம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த பொண்ண சும்மா விட போறது இல்ல. நாங்க யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். வாழ்நாள் முழுக்க அவ வருத்தப்பட்டுகிட்டே இருக்க போறா. எங்க கூட மோதுனது தப்புன்னு நினைக்க போறா. யா கரீனா, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த பொண்ணு, இவளை நீ பாத்தியா? நியூஸ பாத்தியா? இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. And I'm very sure எல்லாரும் இவளதான் நம்புவாங்க. ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும். அப்புறம் கரீனா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எதுவும் தப்பா எடுத்துக்காத. இந்த பொண்ணுக்கு ஏதாவது காசு ஏதாவது கொடுத்துட்டனா இந்த பிரச்சனை அப்படியே முடிச்சிடலாம்ல. I mean, ஒரு 8-10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா அவ வாய மூடிட்டு இந்த கேஸ வாபஸ் வாங்கிருவாள்ல. ஆனா கரீனா, ஒருவேளை இந்த பொண்ணு சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்ல. நம்ம கரணும் சின்ன பையன் தானே. போதையில அவ ஏதாவது தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. How dare you, Sanjana? எவ்ளோ தைரியம் இருந்தா கரண பத்தி நீயே இப்படி சொல்லுவ? கரண் யாருன்னு உனக்கு தெரியும்ல? அவன் என்னோட பையன் மாதிரி ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டர். அவன் பின்னாடி பொண்ணுங்க எல்லாம் பைத்தியமா சுத்துறாங்க. கரண் இப்படிப்பட்ட மோசமான விஷயத்த பண்ணுவானா? வாய்ப்பே இல்ல. அவனுக்கு நாங்க இப்படி ஒரு கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கல. அவனை பத்தி எப்படி ஒன்னால இப்படி கூட யோசிக்க முடிஞ்சது? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க ப்ளீஸ். கரண் சார் இப்ப எப்படி இருக்காரோ? I miss you, Pritha. நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, நீங்க எதுக்கு அழறீங்க? அக்கா, இது அழற நேரம் கிடையாதுக்கா. நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட பலமா இருக்கணும்க்கா. இந்த நேரத்துல நீங்க பலவீனமா இருக்க கூடாது. அழறதால என்ன ஆகும்க்கா? மனசுல இருக்க பாரம் தானே குறையும். கரண் சார் மேல போடப்பட்ட இவ்வளவு பெரிய பழியை நம்மளால அழிக்க முடியாது இல்லையா? அழுது நம்மளால எந்த சண்டையிலையும் ஜெயிக்க முடியாது. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்க்கா. கரண் சருக்காக நீங்க இந்த விஷயத்துல போராடியே ஆகணும். கரண் சார் இழந்த அவரோட தைரியத்தை பலத்தை நீங்க திரும்பி கொடுத்தே ஆகணும். நான் சொல்றது புரியுது இல்ல? ஆஷ்ருதி, எனக்கு புரிஞ்சிருச்சு.
நாம எப்படியாவது கரணுக்கு உதவி செஞ்சு ஆகணும். அவன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்தே ஆகணும். நான் அவனோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டா என்னோட கடமையை நான் நிறைவேற்றுவேன். இதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னாலும் சரி, அந்த ஃபேமிலியில இருக்கவங்க என் மேல பழி போட்டாலும் சரி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. கரணுக்கு என்னோட உதவி தேவை. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரியா சொன்னீங்கக்கா.